செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல, தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. ஓகே, உங்களுடைய கொள்கை என்ன? மதுகுடிப்போருக்கு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும். ஓகே, நம்பர் பிளேட். இரண்டாவது, குடிப்போருக்கு குடிமீட்பு மையங்கள் திறக்கப்பட வேண்டும். ஓகே. மூன்றாவது, எங்களுக்கு கட்டிங் அதாவது உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். குடிக்கிறவருக்கு இன்சூரன்ஸ் வேணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கின்ற போது உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஒதுக்கப்புறமாக எங்களுக்கு உல்லாச நகரம் தனியாக பாரடைஸ் சிட்டி ஒன்று உருவாக்கி அங்கே வந்து அனைத்து வசதிகளும் கூடியது. அனைத்து வசதிகளும், ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து வசதிகளும் அங்க இருக்கணும். இன்னைக்கு என் கையில 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்னா அங்க 80 ரூபாய் சரக்குன்னா அதை குடிச்சிட்டு அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு வெளியில வரும்போது டாக்டர் செக் பண்ணுவார். ஓகே, இவர் நார்மலா இருக்காருன்னா வெளியில அனுப்பிட வேண்டியது. இந்த பேரெல்லாம் எங்க பிடிச்சிங்க, பாரடைஸ் சிட்டி அப்படின்லாம்? அதாவது குடிக்கிறவங்களுக்கு தான் சிந்தனை அதிகமா வரும். ஓ, மது பிரியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான். ஓகே, அதுக்கும் வந்து உள்ளாடை வந்து டவுசர் மாடல் சட்டி தான். எங்க உறுப்பினர் டவுசர் மாடல் உள்ளாடைகளை தான் அணியணும். அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது. சோ உள்ளாடை வந்து மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும். ஓ, ஓகே. அடுத்த ரவுண்டு வரேன். இதுலயுமா ரவுண்டு? கணவனை இழந்த பெற்ற அந்த மதுவினால் கணவனை இழந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும். தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு 5000 கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய 10 கோரிக்கை. எவ்வளவு பேர் இருக்காங்க சங்கத்துல? தீவிரமான உறுப்பினர்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. ஓ,